நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஒரு சன்னியாசியான மகாபெரியவருடைய கருணை உள்ளத்தை பற்றி தெரிந்து கொள்கின்ற விதத்தில் அவருடைய வாழ்க்கையில அவர் எல்லா உயிர்களையும் மிகச் சமமாக பாவித்து நடந்து கொண்டார் என்பதற்கு சான்றாக இருக்கிற சம்பவங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவ்வகையிலே ஒரு ஆற்றோரமாக அவர் அமர்ந்து தியானம் செய்கின்ற வேளையில் அட்டைப்பூச்சிகள் ஒட்டி கொண்டதையும் அந்த அட்டைப்பூச்சிகளை மற்றவர்கள் அழிக்க நினைத்தபோது அதை தடுத்து அவர் அவைகள் இரத்தத்தை கொடுத்துவிட்டு போகட்டும் என்று அவைகளின் மேல் கருணை காட்டியதையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு எல்லா உயிர்கள் மேலும் அவர் மிகுந்த பற்று கொண்டிருந்தார் என்பதற்கு சான்றாக இன்னொரு சம்பவம். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் கீழம்பி என்று ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்தில் பல நிலபுலன்கள் மடத்துக்கு சொந்தம். அதாவது சிலர் தாங்கள் இறக்கும் காலத்திலே தங்களுடைய சொத்தை மடத்திற்கு எழுதி வைத்து விடுவார்கள், நல்ல காரியத்திற்கு பயன்படட்டும் என்கின்ற நோக்கிலே செய்யப்படுகின்ற ஒரு தர்ம காரியம். மடமும் அந்த நிலங்களை குத்தகைக்கு விட்டு அதில் வருகின்ற வருவாயை வைத்து கொண்டு நிர்வாகம் செய்யும். இதுபோல் வருகின்ற பணத்தில் இருந்துதான் கோவில்கள், சிதைந்து போன கோவில்கள் புதிதாக கட்டப்படுகிறது, வேள்விகள் நடத்தப்படுகின்றன, வேத வகுப்புகள் நடத்தப்படுகின்றன, கோசாலைகள் பராமரிக்கப்படுகின்றன, அடுத்து பல இடங்களில் அன்னதானங்களும் நடக்கிறது. இதெல்லாம் வந்து நற்செயல்கள். ஒரு நற்செயல் பல நற்செயல்களுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. பெரியவர் அந்த கீழம்பி கிராமத்திற்கு சென்றிருந்த பொழுது அறுவடை நேரம். வயலிலே கடலை விளைத்திருந்தார்கள். கடலை ரொம்ப நன்றாக விளைந்திருந்தது, எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அந்த ஆண்டு விளைச்சல். நல்ல விளைச்சல் காரணமாக எல்லா கடலைகளும் விற்றுப்போய்விட்டது. குறிப்பாக நம்முடைய வயலிலே நாம் ஒரு பயிர் செய்கிறோம் என்று சொன்னால் நம் குடும்பத்திற்கு வீட்டிற்கு என்று கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அந்த வகையில் அந்த நிலத்து குத்தகைக்காரர் அவர் அதை கூட எடுத்து வச்சுக்கல, ஏன்னா ஒரு நல்ல விலை கிடைக்கவும் அவர் என்ன பண்ணிட்டார், கேட்ட அளவு குறைவாக இருக்கும், தன் கவேசம் இருக்கிறதையும் சேர்த்து போட்டு வியாபாரத்தை முடிப்போம் என்று சொல்லி முடித்து விட்டார். இப்படி ஒரு நிலையிலே தான் பெரியவர் வந்திருக்கிறார். பெரியவர்கிட்ட அந்த குத்தகைக்காரர் சொல்லுகிறார், நல்ல விளைச்சல், நல்ல வருமானம், உங்களுடைய பாதம் பட்ட நேரம், இந்த முறையும் நன்றாக விளையும் என்று நம்புகிறோம் என்று சந்தோஷமாக பேசும் பொழுது, எல்லாம் சொல்கிற நல்லா விளைஞ்சதுன்ற இந்த கடலையை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறியே, எனக்கு ஒரு கை கூட அப்படின்னு கேட்கிறார். பெரியவர் இப்படி கேட்பார் என்று அவர் எதிர்பார்க்கலை. ஒரு கைப்பிடி கடலை கேட்கிறார். பெரியவர் இப்படி கேட்பவர் அல்ல, ஆனால் இன்றைக்கு அவர் இப்படி கேட்டதனுடைய பின்புலத்தில் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இவருக்கு வந்து எல்லாத்தையும் வித்துட்டேன், நான் எங்கே போவேன் என்று சொல்வதற்கு தயக்கம். கடையில் போய் வாங்கி கொண்டு வரலாம் என்று சொன்னால் அவர் விளைந்த நிலத்து கடலையை தான் கேட்கிறார். கடையில் அவருக்கு வாங்க தெரியாதா என்ன? உடனே அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. எப்பொழுதுமே அறுவடை வயலில், குறிப்பாக கடலை வயலில் வந்து எலி வலை இருக்கும். எலிகள் என்ன செய்யும்னு சொன்னால் தங்களுடைய தேவைக்காக கடலைகளை பறித்து கொண்டு போய் உள்ளுக்குள்ளே சேமித்து வைத்திருக்கும். அதனால் அறுவடைக்கு பிறகு ஒரு நாள் அந்த வலைகளை தூர்த்து அதிலே இருந்து கடலைகளை அள்ளுவார்கள். சில சந்தர்ப்பங்களில் ஒரு மூட்டை கடலையெல்லாம் கிடைக்கும், நிச்சயமாக கடலை கிடைக்கும். அது அளவு தான் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். இவர் உடனே வயக்காட்டுக்கு போய் ஒரு வலைக்குள்ளே கையை விட்டு எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு அள்ளிக்கொண்டு முரத்திலே வைத்து எடுத்துக்கொண்டு வந்து பெரியவர் முன்னாலே வைக்கிறார். பெரியவர் உடனே அதிலிருந்து ஒரு கடலை எடுத்து பார்க்கிறார். அதில் எலி கொறித்த தடயம் இருக்கிறது. உடனே அவருக்கு தெரிந்து விட்டது. அந்த குத்தகைதாரரை பார்த்து கேட்கிறார், இது கொறித்ததா பறித்ததா என்று கேட்கிறார். அதாவது வயலில் பறிச்சிருந்தா இப்படி இருக்காதே, இது கொறித்தது. அவர் அப்படி கேட்ட உடனே இவருக்கும் புரிந்து விடுகிறது, இனிமேல் இவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது என்று சொல்லி, நீங்கள் கேட்பீர்கள் என்று எதிர்பார்க்கல, என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணட்டும், அதனால் வயல் காட்டில் இருக்கக்கூடிய எலி வலைக்குள் கையை விட்டு எடுத்து வந்தேன் என்று சொல்லுகிறார். உடனே பெரியவர் வந்து, பெரிய தப்பு பண்ணிட்ட, அது அதனுடைய தேவைக்காக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும்பொழுது, அது திருட்டு எலி என்று இவர் சொல்லும்பொழுது, அப்படி கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது, எந்த மரத்திடம் நாம் சென்று அதனுடைய பழத்தை கேட்டு பெறுகிறோம், நான் மரமே மரமே நான் பறிச்சுக்கிட்டோமா என்று கேட்குறோமா, தென்னை மரத்திடம் போய் தேங்காயை பறிப்பதற்கு அந்த மரத்திடம் அனுமதி கேட்கிறோமா, அது நமக்கென்று நாம் உரிமையோடு எடுத்துக்கொள்வதில்லையா,
நமக்கு ஒரு சட்டம் எலிக்கு ஒரு சட்டமா அதற்கு இதை போல பாகுபாடுகள் தெரியுமா அது ஓர் உயிர் அது தன் பசிக்கு எடுத்து வைத்து கொண்டிருக்கிறது ஆகையினால அந்த எலிக்கு திருட்டு பட்டம் கட்டுவது இப்படிலாம் செய்யக்கூடாது அதனுடைய இயல்பை அதன் போக்கிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னவர் என்ன பண்ணார்னா இந்த இதை அப்படியே எடுத்துக்கொள் போயும் போயும் ஒரு எலி சேமித்து வைத்திருப்பதை எடுத்து ஒரு சன்னியாசியை எடுத்துக்கொள்வது என்பது பெரிய பாவம் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி மடத்துக்காரர்களை பார்த்து வெள்ளம் பொறி எடுத்து வர சொல்லி அதாவது அடிஷனலாக அந்த கடலையோடு வெள்ளம் பொறி இவைகளை வைத்து எடுத்து கொண்டு வந்து அந்த வலை நெல் வலை எலி வலை எங்கே இருக்கிறதோ அங்கே வயக்காட்டுக்கே வந்துடுறார் உடனடா அது பெரியவர் வயக்காட்டுக்கு வருகிறார் என்று கிராமத்து ஜனங்களும் வந்து விடுகிறார்கள் அந்த எலி வலை முன்னாலே அந்த முரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளம் பொறி கடலையை வைத்து விட்டு பிரார்த்தனை செய்கிறார் தெரியாமல் நடந்து விட்டது என்று நாமெல்லாம் அங்கே போய் நின்னாலே அது நில அதிர்வு ஏற்பட்டு எலி வெளியவே வராது ஆனால் இங்கே ஒவ்வொரு எலிகளாக வெளியே வருகின்றன வந்து அந்த கடலையை எல்லா வெள்ளத்தை பொறியை சாப்பிடுகின்றன கூட்டத்தவர்கள் பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுகிறார்கள் எத்தனை ஒரு ஈர்ப்பு சக்தி எத்தனை ஒரு கருணை எத்தனை ஒரு வாத்சல்யம் இருந்தால் அவைகளுக்கு கூட இவருடைய கருணை தெரிந்திருக்கும் புரிந்திருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் ஏற்படுகிறது இது பெரியவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிற அவருடைய கருணைக்கு எல்லா உயிர்களையும் அவர் சமமாக மதித்தார் என்பதற்கு சாட்சியாக விளங்குகின்ற ஒரு அரிய சம்பவம் இதை கேட்கும்பொழுது நமக்கே சிலிர்ப்பாக இருக்கிறது அல்லவா தொடர்ந்து சிந்தி காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே